கர்த்தர் நல்லவர். காலைதோறும் அவருடைய கிருபையை விளங்க பண்ணுகிற தேவன் நல்லவர். அவருடைய சமூகத்திலே கூடி வந்த உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம். அங்கே ஏசாயா சொல்லுகிறார், அதிகாரம் 43, இந்த ஜனங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆமென். நாங்கள் தான் அந்த ஜனங்கள். எங்களை பார்த்து தான் அவர் சொல்லுகிறார், என்னுடைய துதியை இவர்கள் சொல்ல வந்திருக்கிறார்கள், என்னுடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அவருடைய நாமத்தை, அவருடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி நாங்கள் ஆராதிப்போம். அதற்காக தகுதிப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபித்து நாங்கள் ஒரு பாடலுக்குள்ளே கடந்து போவோம். ஆமென். சமூகத்திலே கொண்டு வந்து விட்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வேளையிலே தகப்பன், நீங்க கிருபையுள்ள தகப்பன் அப்பா, உங்களை ஆளுகை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறீங்க, உங்களை நடத்த உண்மை உள்ளவராயிருக்கிறீங்க தகப்பனே. நன்றி அப்பா, நன்றியெல்லாம் தாங்கி நடத்துறீங்க சாமுவேல் 7வது அதிகாரத்தில் தாவீது ராஜாவை தீர்க்கதரிசியான நாத்தான்வேல் வந்து சொல்லுகிறார். தாவீது ராஜாவுடைய காலத்துக்கு பிறகு நடக்க போகிற சம்பவங்களை குறித்து அவர் வந்து அறிவிக்கிறார். அப்போது அதையெல்லாம் கேட்டதுக்கு பிறகு தாவீது ராஜா வந்து அவருடைய தேவனுடைய சமூகத்திலே போய் நின்று அவர் இப்படியா சொல்லுகிறார், 18வது வசனத்திலே, அப்பொழுது தாவீது உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று சொல்லி அவரை பணிந்து கொள்ளுகிறார். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நெகிழ்ந்து போய் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆமீன். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் இப்படித்தான்,
ஆண்டவர் எல்லாவற்றையும் எங்களுக்காக சித்தமும் திட்டமும் பண்ணி வைத்து எல்லாவற்றையும் நிர்ணயிச்சு விட்டுத்தான் எங்களை அழைத்து கொண்டு வந்து தம்முடைய சமூகத்திலே விட்டிருக்கிறார் அவரை ஆராதிக்கும்படிக்கு. ஆகவே அவர் இம்மட்டும் உதவின தேவன், அவர் எபினேசர் எங்களோடு தான் இருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் இந்த பாடலை பாடி நாங்கள் அவருடைய பரிசுத்த நாமத்தை துதிக்க போகிறோம். இது ஒரு உற்சாகமான சந்தோஷமான பாட்டு. நாங்கள் எல்லாரும் கைகளை தட்டி I'm not afraid.
நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பி இருப்பேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பி பெண்களாகி எங்களுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த கிருபையை தந்திருக்கிறார்.
God has given us a special grace for women. Adu than thai engra sthanam. That's a position of motherhood. Adai than indru ulagam kondadi kondirukkirathu. Today people are celebrating Mother's Day. Anal oru unnadamana anbu adu. That's the greatest love. அந்த அன்பை கூட ஸ்திரீகளாகி எங்களுடைய உள்ளத்திலே ஊற்றினது வந்து தாயுள்ளம் கொண்டு நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தான். Our God has poured that love into mother's heart. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம் என்று சொன்னா உலகத்தில் இருக்கிற மக்கள் வந்து அந்த ஜனங்கள் வந்து அப்படிப்பட்ட தேவனையும் தாய்மார்களை அவரை விடவும் ஒருபடி மேல வச்சு தான் பார்க்கறாங்க. But so many times people put mothers above God. நம்முடைய தகப்பன் அவர் எவ்வளவு பெரிய மகத்துவமான தேவன். But God is the greatest love for us. அதை அறிகிற அறிவு அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு இல்ல, அந்த பிரகாசம் உள்ள மனக்கண் அவங்களுக்கு இல்ல. People have no spiritual eyes to see the true love of God. ஆனா தேவன் அதை எங்களுக்கு தந்திருக்கிறார். But God has given us that love. தம்முடைய பிள்ளைகளுக்கு தான் அதை தந்திருக்கிறார். He has given that eyes to those who love him. அதன் தாவீது சொல்றார் சங்கீதம் 133 அதிகாரம் 14-15 வசனங்கள். Psalm 133 verses 14-15 says like this. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். நான் ஒளிப்பீடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம் கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆமென். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். இப்படிப்பட்ட அதிசயமான அற்புதமான இரட்சகரை தாயின் கருவிலே கண்டுகொண்ட தேவன். ஆமென். தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தகப்பனை, இந்த நல்ல நாளிலே அவருடைய நாமத்தை மட்டுமே நாங்கள் உயர்த்தி இந்த பாடலை பாடி அவருக்கு மகிமை செலுத்துவோம். Oh, look.
பெரியவர் நான் சொன்ன விதமாய் ஆண்டவர் எங்களை உருவாக்கினது இந்த உலகத்தில் நாங்கள் சந்தோஷமா
குடித்து புசித்து நாங்கள் அனுபவிக்கிறதுக்காக இல்லை, இந்த ஜனங்களை உண்டு பண்ணி துதியை சொல்லி வரும்படியா எவ்வளவு ஆச்சரியமாக எங்களை தாயின் கருவில் உருவாக்கினார். அதனால் நாங்கள் ஆண்டவரை பார்த்து நாங்கள் துதிப்போம். அதே வேளையில் இந்த நேரத்தில் அவர் இந்த இடத்தை விட்டு நாங்கள் போகும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அவருடைய பிரசன்னத்தோடு நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் கடந்து செல்லுவோம். நன்றியப்பா. தேவா பிரசன்னம் பாருமே, தெரியும் பாவம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் பாருமே, தெரியும் பாவம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே தொழுகிறோம். தேவா பிரசன்னம் பாருமே.
கரங்களை ஆண்டவரே, தேவ பிரசனம் இந்த இடத்துல ஆளும்படியாய், தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல ஆளுகை செய்யும்படியாய், தேவ சமாதானம் இந்த இடத்துல ஆளுகை செய்யும்படியாய். ஓ, கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் துதிப்போமா. ஹல்லேலூயா. ஓ ரமஹா சதரபா. ஓ ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. தேவ பிரசனம் இந்த இடத்துல ஆளுகை செய்கிறதுக்காக நன்றி அப்பா. ஓ ஆண்டவரேப்பா, ஓ உமது வல்லமை இந்த இடத்துல ஆளுகை செய்யறதுக்காக நன்றி ஆண்டவரே. உமது சமாதானம் இந்த இடத்துல ஆளுகை செய்யறதுக்காக நன்றி சுவாமி கத்தாவே. தேவ மகிமை இந்த இடத்துல ஆளுகை செய்யறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமத்துறவர்கள் மேலே கத்தர் கத்தர் ஆண்டவரே, நீர் உமது கரத்தை வைப்பீராக, கத்தர் வைப்பீராக ஆண்டவரே. தேவ வல்லமை கரம் இந்த இடத்துல படும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ரபஹா சதரபா. ஓ ஹா சதரமா கீ சோதரபா. ஓ நன்றியோடு சுதிக்கிறேன் ஆண்டவரே. ஓ தேவ பிரசனம் இந்த இடத்துல வரட்டும் ஆண்டவரே. தேவ பிரசனம் இந்த இடத்துல ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஓ நன்றியோடு சுதிக்கிறோம். ஆல் ஹெவன் டிக்ளேர்ஸ் தி க்ளோரி ஆஃப் தி ரிசன் லார்ட். ஹூ கேன் கம்பேர் the beauty of the risen Lord. Forever he will be, forever he will be the lamb upon the throne. I gladly bow my knee, I gladly bow my knee and worship him alone. Of the risen Lord, who once was slain to reconcile man to God. Forever he will be, forever you will be the Lamb upon the throne. I gladly bow my knee, I gladly bow my knee and worship you alone. Forever he will be, forever you will be the Lamb upon the throne. நன்றி சுவாமி கத்தா. We thank you Jesus. We thank you Lord. துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நன்றி வண்ணமாக ஏசாயின் புத்தகத்திலே ஒரு பதிய வாசிப்போம். Let's all read from book of Isaiah. Chapter 46. புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 46, ஏசாயா 46 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து வாசிப்போம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி, யாருக்கு நான் ஒப்பாகும்படி படிக்க என்னை ஒப்பிடுவீர்கள்? அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்தில் வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை, அவன் இக்கட்டை நீக்கி அவனை இரட்சிக்கிறதும் இல்லை. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை.
உறாஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலும் வரவழைக்கிறவராக இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாக இருப்பதில்லை. என் இரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சியோனில் இரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உட்படுத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். ஹல்லேலூயா. பைபிள் சேஸ் தட் ஐ ஹேவ் வெர்ஸ் த்ரீ, ஹி ஹாக்கன் அன்டு மீ ஓ ஹவுஸ் ஆஃப் ஜேக்கப் அண்ட் ஆல் த ரெமினன்ட் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல் தட் ஹேவ் பீன் போர்ன் பை மீ ஃப்ரம் தேர் பர்த் தட் ஹேவ் பீன் கேரீடு இன் த வூம். ஆமென். ஃப்ரம் த வூம் என்னுடைய ஆண்டவர் உன்னையும் என்னையும் சுமந்து வந்த தேவனாக இருக்கிறார். உங்களை எல்லாரையும் சுமந்தது என்னுடைய ஆண்டவர் தான். உங்கள் எல்லாருக்கும் இப்படியாக ஒரு தாய் இருக்கிறது போல உங்கள் எல்லாரையும் சுமந்தது என்னுடைய ஆண்டவர் தான். ஆமேன். அவர் சொல்லுகிற காரியம், உங்கள் முதிர் வந்து வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். ஐ வில் டேக் யூ அன்டில் த ஓல்ட் ஏஜ். ஆமேன். கர்த்தர் உங்களை காத்து நடத்துவாராக. ப்ளீஸ் டேக் யூ சீட்ஸ்.